வளமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவர் யூடியூப் சேனல். இந்த சேனலின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவத்தை எல்லா மக்களும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இயற்கை மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கணுனாலும் பழைய வீடியோக்களை பார்க்கணுனாலும் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னா, கம்பெனி மசாலாக்கள், அதாவது பிராண்டட் மசாலாலாம் நிறையா வருது. இப்போ ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இது சாப்பிட்றதுனால எதுவும் நன்மை இருக்கா இல்லை கெடுதல் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஏன்னா எனக்கு நிறைய வர நோயாளிகளும் சரி, எனக்கு நிறைய வர என்கொயரிஸும் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டு பார்த்தா ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து என்னென்னா, அதிகமாக மசாலா பொருட்கள், பிராண்டட் மசாலா பொருட்கள் வாங்குறவங்களுக்கு தான் அதிகமாக நோய்கள் வருது. அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே அவங்க கண்ணுக்கு நேராக விளைய வச்சு அதை வாங்கி காய வச்சு அரைச்சி அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதில் எதுவுமே அவங்களுக்கு வந்து கலப்படம்லாம் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமாக ஒரு மிளகாவாக இருந்தால் கூட மிளகாய் விளைய வச்சு எடுப்பாங்க, அதை காய வைப்பாங்க, அதை அரைப்பாங்க, மிளகாய் தூள் மாற்றுவாங்க. மல்லி அதே மாதிரி தான். அதே மாதிரி எந்த ஒரு மிளகு கூட பார்த்திங்கன்னா, சில மாவட்டங்களில் அவங்களே விளைய வச்சு மிளகு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும், ஜீரகமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருந்தது. அப்போது அவங்க 100 வயசு 150 வயசு கூட வாழ்ந்துருக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். என்ன காரணம்னா, அந்த உணவுகள் அவங்களுக்கு உணவாக தான் போச்சே ஒழிய அவங்க உடம்பில் எந்த ஒரு தப்பான மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ இருக்கிற கம்பெனி ப்ராடக்ட்டுங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 3 விஷயம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு 3 விஷயத்த கலக்கிறாங்க. ஒன்று கலர் மேக்கரு, 2வது டேஸ்ட் இன்க்ரீஸரு, 3வது பார்த்திங்கனாக்கா ப்ரிசர்வேட்டிவ். இந்த மூணுமே உதாரணமாக ஒரு 100% ஒரு மசாலா பேக்கெட் அப்படின்னா, 30-40% கூட பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அந்த மசாலாவுடைய பொருள் அதில் இல்லை, மிச்சம் இவங்க கலக்கிற இந்த ரசாயன பொருட்கள் அதிகமாகிடுது. அப்போது நம்ம ஒரு மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் வாங்குகிறோம்னா, மிளகாத்தூளில் நமக்கு என்ன கிடைக்கணுமோ நன்மை, அதை விட அதில் அவங்க கலக்கிற அந்த கலப்படங்கள் மூலமாக நமக்கு வர்றது பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயமா இருக்குது. சரி, இதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் சில வீடியோக்களை சொல்லியிருப்பேன், உணவில் ஏதாவது ரசாயனம் இருந்தால் உடம்பு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கழிவாக தள்ளிடும், உணவை கரெக்டாக பார்த்து எடுத்துக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் மேக்கரோ இல்லை ஏதாவது கலர் இன்க்ரீஸரோ இல்லை இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலக்கும்போது அந்த உணவை வந்து இந்த ரசாயனங்களை கூட நம்மளை மறக்கடிச்சு நம்ம உடம்புக்குள்ளே போய் அதை அந்த 100% அது நான் உணவு தான் அப்படின்னு நம்ம உடம்பை நம்ப வச்சிருது. இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிதை மாற்றம்னு ஒன்று நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உதாரணமாக நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பிக்குங்க. போன வருஷம் உங்களுக்கு இருந்த கண் இந்த வருஷம் கிடையாது, போன வருஷம் உங்களுக்கு இருந்த குடல் இந்த வருஷம் கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தோல் தானே உரியுது, தோல் மாறது தெரியுது, முடிவு வளருது, அதான் இதான் நம்ம வந்து ரெண்டு தான் வளருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு உறுப்பும் எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகிடுதுன்னா, இது போய் அந்த வளர்ச்சிதை மாற்றம், அதாவது இங்கிலீஷில் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, அதை முழுக்க முழுக்க டிஸ்டர்ப் பண்ணிடுது. இதனால தான் கேன்சர் அதிகமாக வருது. இந்த கேன்சர் மட்டும் இல்லை, மற்ற இன்னும் சின்ன சின்ன நோய்கள்லேருந்து, நான் எதுக்கு எடுத்தோடனே கேன்சர் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன நோய்கள்னால் நீங்கள் கவனம் இல்லாமல் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க, அதுக்காக சொல்லிடுறேன். அது ஆரம்ப நிலை வேர்வாக இருந்தாலும் முடிவாக இருக்கிறது கேன்சரில் தான் முடியுது. இன்றைக்கி பார்த்தா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதிகமாக வந்து அதாவது வளர்ந்த மாவட்டங்களில், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த பகுதிகளில் அதிகமாக கேன்சர் நோய்கள் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் மக்கள் அதிகமாக இந்த மாதிரி பிராண்டட் பேக்கெட் மசாலாக்கள் வாங்குறதுனால தான். குழந்தைங்களுக்கே நம்ம சொல்கிறோம் பேக்கெட்டு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை பழுவின் காரணமாக வாங்கி இறக்கிறதில்ல. ஆனால் கிராம பகுதியில் இன்னும் நிறைய பேர் மிளகாவாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு மசாலா பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே வாங்கி அரைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு நேராக செய்கிறது தான் ஒரு பெரும்பாலும் நமக்கு நன்மை விளைவிக்கும். இந்த மாதிரி பிராண்டடு டிவியில் வருது, அந்த கம்பெனி சேர்ந்தவங்க உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. உலகம் ஃபுல்லாக நல்ல சத்தான உணவுகளையும் மசாலா பொருட்களையும் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணது தமிழன் தான். ஆனால் இன்றைக்கி இந்த தமிழனுக்கே வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு தான் வந்துருச்சு. அதனால் இந்த விழிப்புணர்வு கட்டாயமாக ஒவ்வொரு மக்களுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த தகவல் சொல்கிறேன். குடும்ப நாயிலும் நீங்களே வாங்கி அரைச்சி மசாலா பொருட்களாக பயன்படுத்துங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினாலும் பரவாயில்லை, ஏன்னா உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியம் இந்த மசாலாவில் தான் இருக்குது. இந்த மசாலாக்கள் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருக்கருடைய ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறதா இருக்கிறதுனால அதனால் ரொம்ப கவனமாக முடிவெடுங்க. என்னுடைய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.